லியோ காம்ஸ்கூரோட குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ் சார்ட்ல இப்போ மூணாவது இடத்துல இருக்கு. காம்ஸ்கூரோட எஸ்டிமேட் படி இந்த படத்தோட 4 டேஸோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 403 crore. பட் 7 screen இன்னும் அஃபிஷியல் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங் இல்லனா புதன்கிழமை 7 screen கிட்ட இருந்து அஃபிஷியல் நம்பர்ஸை நாம எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வேற எந்த ஒரு தமிழ் மூவியும் காம்ஸ்கூரோட வீக்கெண்ட் குளோபல் சார்ட்ல வந்ததே கிடையாது. சோ காம்ஸ்கூரோட வீக்கெண்ட் குளோபல் சார்ட்ல வர ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி லியோ தான். ஒரு தரமான சம்பவத்தை லியோ செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட 4 டேஸோட ஏரியா வைஸ் கலெக்ஷன் பத்தின ஃபுல் ரிப்போர்ட் இன்னைக்கு ஈவினிங் தான் வரும். ஆனா தமிழ்நாடுல மட்டுமே லியோ ரிலீஸ் ஆன 4 டேஸ்ல 110 crore மேல கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. தமிழ்நாடுல ஃபாஸ்டஸ்ட் 100 crore மூவி இந்த லியோ தான். அதே மாதிரி கேரளா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபாஸ்டஸ்ட் 30 crore மூவியும் லியோ தான். லியோ ரிலீஸ் ஆன 4 டேஸ்ல கேரளால 33 crore கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் கேரளால ரிலீஸ் ஆன படங்களோட டாப் 3 ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன் பார்த்தோம்னா ஜெயிலர் 23.65 crore, KGF சாப்டர் 2 26.5 crore, லியோ 33 crore. யூகே பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஃபாஸ்டஸ்ட் $1 million இந்தியன் மூவி லியோ தான். அதே மாதிரி ஓவர்சீஸ்ல ஃபாஸ்டஸ்ட் $15 million தமிழ் மூவியும் லியோ தான். லியோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அங்கங்க சில மிக்ஸ்டு ரிவ்யூஸும் வந்தது. பட் தளபதி விஜய்ங்கிற அந்த ஸ்டார் பவர், இதோட ஒரு பக்கமான ரிலீஸ் பிளான், அந்த மூவி மேல இருந்த அந்த ஹைப், இந்த ரீசன்ஸ்னாலே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இப்ப அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நாளுமே ஹாலிடேஸ். சோ இந்த ரெண்டு நாளுமே இதே மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷனா கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம். இப்போ லியோட டார்கெட்னு பார்த்தாக்கா தமிழ்நாடுல பொன்னியின் செல்வன் கலெக்ஷனா தாண்டி ஆகணும், வேர்ல்டு வைடா 2.0 கலெக்ஷனா தாண்டி ஆகணும். இது ரெண்டையும் செஞ்சு லியோ நம்பர் 1 கோலிவுட் மூவியா மாறுமா? புதன்கிழமையில இருந்த லியோ எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸா பாக்ஸ் ஆஃபீஸ்ல கொடுக்க போது, இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.